எல்லாத்துக்குமே நீங்க கவலைப்படுற ஆளா? தொட்டதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு வீட்டில் போய் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடுவீங்க. ஒன்று ஆல்கோஹால் அதை எடுத்துப்பீங்க, கவலையை மறக்கணும் அப்படின்னா உடனே குடிச்சா கவலை போயிடும், இல்லை தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டா கவலை போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இப்போலாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொன்னால் ஒரு மனுஷன் வந்து நல்லா பளு தூக்கி வேலை செஞ்சு இறக்கிறத விட சந்தேகப்பட்டு, அதாவது கவலைப்பட்டு என்னென்ன இல்லாததுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு இறக்கிறதான் அதிகம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கவலையை குறித்து சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40% கவலை வந்து நமக்கு இல்லவே இல்லை, அண்ட் 30% மட்டும்தான் பழைய பிரச்சனையை குறித்து இல்லை சமீபத்தில் இருக்க பிரச்சனையை குறித்து நமக்கு வந்து கவலை இருந்துகிட்ருக்கோம். அண்ட் 12% கவலை வந்து நமக்கு நம்மளோட உடல் குறைவில் இருக்கும், அதாவது என்னென்னா நான் கருப்பாக இருக்கேன், ஐயோ நான் வெள்ளையாக இருக்கேன், ஆனால் டாட்ஸாக இருக்குது, பிம்பிள்ஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட உடலை குறித்தின ஒரு சில கவலைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் மீத இருக்க 10% வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து சின்ன விஷயம், அதாவது சின்ன சின்ன விஷயத்தில் உள்ள கவலைகளை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கோம். அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் 92% வந்து கவலை மட்டுமே பட்டுட்ருக்கான் அப்படின்னு தான் சைக்காலஜிஸ்ட்லாம் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த கவலையை போக்குறதுக்கு என்ன பயன், இந்த சேனல் மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில ஒரு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா அதை டைவெர்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களை பிஸியாக்கிக்கிட்டு அதை டைவெர்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருங்க, கவலையே விட்டுருங்க. அண்ட் கவலைங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான வழிபாடு அப்படின்னு பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை போல் பல மோட்டிவேஷனல்ஸ் வீடியோஸை நாங்கள் இந்த சேனலில் உங்களுக்காக கொடுக்க இருக்கோம். அதற்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.